இந்த நேரத்துக்குள்ள வந்திருக்கணுமே, இன்னும் வரக்கானா? ஆனந்தா, ஏதோ ஒன்றை பார்க்க உனது கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனசு என்னவோ ஒன்றை சொல்ல வேண்டுமென்று துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனந்தா, ஒரு விதை மண்ணுக்குள்ளிருந்து முளைத்து வெளியே வர வேண்டும். இல்லையென்றால் மண்ணுக்குள் சிதைந்துவிடும். அதுபோலதான் மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தையை வெளியே வந்தாதான் செயல்களாக மாறும். மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தை வெளியே வந்தாதான் செயல்களா மாறும். மேடம். டாடி, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட பேசணும். எதுக்கு? உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் உங்களை பார்க்கலையே. அப்படியா? ஓகே, தேங்க்ஸ். Nice meet you. Daddy, ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்றா? வெயிட்டிங். அம்மா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணம் பண்ணிக்க போறன்னு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, ஓகேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க டாடி. ஓகேடா, வெரி குட், சொல்லிடுறேன். உன்னோடு கைகோர்த்து நடந்தபோதுதான் உணர்ந்தேன், பெண் என்பவள் உடல் சுகத்துக்கானவள் அல்ல, உள்ளத்தின் வலிமைக்கானவள் என்பதை. ஆண்மை என்பது அதிகாரம் அல்ல, பெண்மையில் அடங்கிய அன்பு என்று புரிந்தது அன்று. நாமோ நாகரிக உலகில் நமது தொடர்போ சமூக வலைதளங்களில் வழியாக இந்த தொடர்ச்சி லட்சிய கனவுகளின் வளர்ச்சிக்காக. அபிநயா, நீ எனது வாழ்க்கை துணையாக வர வேண்டுமென்று. பனிகாலத்தில் மலர்வதற்கு சூரிய ஒளிக்காக காத்திருக்கும் பூ மொட்டுக்களைப் போல் காத்திருக்கிறேன். என்றென்றும் உன்னோடு நான், என்னோடு நீ என்று இதயம் சொல்கிறது. உன் இதயத்தின் உண்மை குரலுக்காக காத்திருக்கிறேன்.